हेलो गुड मॉर्निंग यूट्यूब, डे फाइव ऑफ ट्रिप निका, लास्ट डे ऑफ ऑल पारे நாளைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் நான் தங்கியிருக்க ஹோம் ஸ்டே, கிரீன் மவுண்ட் ஹோம் ஸ்டே. இங்கே நம்பர் இருக்கு. ஸோ இன்னைக்கு பிளான் வந்து கருமலை எஸ்டேட் பாலாஜி டெம்பிள், அதுக்கப்புறம் சேனல் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. மார்னிங் வந்து ஹோம் ஸ்டேயோட ஓனர் வந்து சொல்லிட்டுருந்தாரு, நேற்று நைட்டு வந்து ஒரு 2:30 அது போல் வந்து லெப்பர்ட் வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு டாகை வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு போல். நான் நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து டார்ச்லாம் அடித்து பார்த்தேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட்டில், எங்கன்னு எதுவும் தெரியல. ஒரு லக்கு தான் லெப்பர்டை ஸ்பாட் பண்ணுறது. டனல் வியூ பாயிண்ட், பாலாஜி டெம்பிள் வந்து அப்படி போனோம். அங்கே ரெண்டு இந்தியன் கவர் இருக்கு, தெரியுதா? அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கா? கரெக்டாக அங்கே. இப்ப தண்ணி இருக்குமோ தெரியல, சத்தமே இல்ல. சோ மான்சூன்ல வந்தா ஃபுல் வரையும் தண்ணி இருக்கும், 10 feet, 9 feet அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அப்படின்னு வந்தோம், இப்போ இப்படி போனோம் பாலாஜி. நல்ல வேலை பைக் மேலே ஏறி இருக்கோம். நான் வழக்கம் போல் ஏதோ ஒரு டியூப் இருக்கு அப்படின்னு நினச்சேன், பார்த்தா அது பாம்பு. பைக் வந்தோடனே அதால் டக்குன்னு அந்த வாலில் ஏற முடியல, அப்படி என்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. பாலாஜி டெம்பிள் அலோடு இல்லைங்க ஃபார் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரீசன் தான். இப்போ திருப்பி அந்த பாம்பு அந்த ரோட்லேயே போகணும். சமர் வியூ நான் அப்போன்னு பார்த்து அப்போ தான் நான் கேமரா ஆஃப் பண்ணேன்,
அங்கே ஏதோ ஒரு டியூப் இருக்குன்னு நினச்சேன் ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்தில். நல்ல வேலை நான் அது மேலே ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறாமல் டியூப் மேலே ஏறி போயிடலாம் நினச்சேன். அது டியூப்பில் பாம்புன்னு அப்புறமா தான் தெரியும். நான் வந்தவொடனே அது டக்குன்னு வால் மேலே ஏற ட்ரை பண்ணிச்சு, பட் அதால் ஏற முடியல. ஸோ அதனால் திருப்பி என் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் முன்னாடி போனோடனே கொஞ்சம் நேரம் என்னை பார்த்துது. அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. கரெக்டாக அங்கே தான் இருக்கானா பையன். அப்பா அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி மாறிச்சு. அங்கே ஒரு கவர் இருக்கு, கரெக்டாக இங்கே ஒரு கவர் இருக்கு, இந்தியன் கவர். அங்கே கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் இல்லை அவங்க ஏன்னா சிறுத்தையோட ஐ இது வந்து எல்லோ கலரில் இருக்கும் ப்ரோ. அதே இருந்துக்கு இருக்கும். அதோ 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 தெரியுதா? அதோ பைசனா சிறுத்தை வந்து ஸ்லோவாக நான் வருது. பைசன் பைசன் ஓகே. கொஞ்சம் முன்னாடி வந்தால் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். சிறுத்தை மாதிரி இருக்கு, ஏன்னா சிறுத்தை தான் குஞ்சு குஞ்சு பயந்து பயந்து பார்க்கும். தெரியல வரும் அவ்வளோ ஒன்றும் தெரியாது, தூரத்தில் இருக்கும். ரெண்டு இருக்கு. சாம்பார் டீர் ப்ரோ. சாம்பார் டியரா? சிறுத்தை நினச்சிட்டேன். அதே தேடிட்டு இருக்கதால அதுதான் தோணுது. ஆமாம் 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 தெரியுது. கலம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இதோட ஸ்ட்ரைட்டாக சென்னை தான், வீடு தான். ஸோ இதுதான் அந்த ஹோம் ஸ்டே. ஒரு டாட்டா சொல்லிடுவோம், அவங்க சிசிடிவி பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டே. டின்னரும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருங்க. இல்லை ஃபுட்டு எல்லாம் அவங்க கொடுத்ததெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆகிட்டாங்க. செம்ம வியூ, செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி. நிறைய இடம் வேறு சொன்னாங்க, நான் ஜிமேப்ஸில் மார்க் பண்ணாத இடம்லாம் வேறு சொன்னாங்க. அதில் ஒன்று தான் தலைநாறு, விச் இஸ் மை, அதுதான் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இடம் வால்பாறையில் எனக்கு. 4 o'clock மேலே பஸ் போக ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 5 hours போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ஹில் ரோட்டில் தான் கிளியாரங்க பொள்ளாச்சிட்டு. ஹோம் ஸ்டேயில் இருக்கவங்க சொன்னாங்க இது மாதிரி அனிமல்ஸ் இருக்கும், கொஞ்சம் தூர பார்வையாக பார்த்து ஓட்டுங்க. ஆனால் ஒன்றும் பண்ணாது சொன்னாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் பேசவே இல்லை.
ஆடியோலாம் எதுவுமே ரெக்கார்டே பண்ணல, ஜஸ்ட் கோப்ரோ ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து லைட்டாக பயம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஹோம் ஸ்டே ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் கிளம்புனேன், லைக் 5:00 போகலாமா, அனிமல்ஸ் ஏதாவது வருமா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் இருக்காது, தூர பார்வையாக பார்த்து ஓட்டுங்க, எதுவும் அது வந்து எதுவும் பண்ணாது, அந்த மாதிரி தான் சொல்லி அமிச்சாங்க. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டேர்னிங்கில் இந்த மான் வந்து ரொம்ப கிட்ட பார்த்ததும் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மான் வந்து கரெக்டாக நான் பைக்கில் உட்காந்துருக்கேன்ல, ஸோ அந்த ஹைட் கண்டிப்பாக இருக்கும், ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில். அது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா, கரெக்டாக அந்த கர்வ் நான் கரெக்டாக எடுக்க போகும்போது தான் தெரிஞ்சுது. அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியல மான் அங்கே இருக்கா என்னென்னு. ஏன்னா அதுக்கு வந்து பைக்கோட ஹெட்லைட் தான் ஒரு காரணம். பைக்கோட ஹெட்லைட் வந்து R15 ஃபிக்ஸ்டு, ஸோ நம்ம ஹேண்டில் பார் ஸ்டியர் பண்ணும்போது ஹேண்டில் பார் கூட சேர்ந்து லைட் வந்து போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டேர்னிங் எடுத்து அப்புறம்தான் அந்த டேர்னிங்கில் என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கு என்ன பயம்னா, டேர்னிங்கில் சம்டைம்ஸ் ஏதாச்சும் யானை இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க இருக்காதுன்னு, பட் இருந்துச்சுன்னா அப்படி தான் என் மைண்ட் திங்க் பண்ணிச்சு. யானை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நிற்கணுமா இல்லை வந்து லைட் ஆஃப் பண்ணணுமா, பைக் ஆஃப் பண்ணிட்டு சும்மா நிற்கணுமா, என்ன பண்ணும், எப்படி ரியாக்ட் பண்ணும் எதுவுமே தெரில. என் கூட வந்து எந்த வெஹிக்கிளும் என்னை பாஸ் பண்ணல, ஆப்போசிட்லேயும் எந்த வெஹிக்கிளும் வரல. நான் வந்து 5 மணி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் வந்து ஏதாவது பஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கோன்னு நினச்சேன். ஸோ பஸ்ஸும் இல்லை. ஸோ இங்கே நான் வந்து பைக்கை நிறுத்திட்டு பேக்லாம் கரெக்டாக கட்டியிருக்கேன், பஞ்சி கார்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா லாங் போகிறதுனால நான் இது வந்து யூஸ்வலாக பண்ணுறது தான், லைக் லாங் கிளம்பும்போது நான் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் கழித்து பஞ்சி கார்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக கட்டியிருக்கேன், பேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துப்பேன். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த வீடியோவோட கொஞ்சம் மினிட்ஸ் முன்னாடி Day 5 லெப்பர்ட் ஸ்பாட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் தேடிட்டுருப்போம். ஸோ அது வேறு மைண்டில் இருந்தது. ஸோ இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணுன்னு தோணுச்சு. ஸோ உடனே டக்குன்னு பேக் செக் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டேன். ஒரு போலேரோ பிக்கப் ட்ரக் பார்த்தேன், காய்கறிலாம் ஏற்றிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் பார்க்குறேன். ஸோ அவர்கிட்ட நிறுத்திட்டு, அவர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துருந்தார். ஸோ அவர்கிட்ட நிறுத்திட்டு கீழே ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா வர வழியிலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னார் ஆலியார் வந்து லாஸ்ட்டு இந்த என்ட்ரி செக் போஸ்ட் கிட்ட, அங்கே வந்து ஒரு யானை இருந்துச்சுன்னு சொன்னார் வரும்போது. பட் நீங்கள் போகிறதுக்குள்ளே போய்டும், பார்த்துப்போங்க அப்படி சொன்னார். அதுவே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. இங்கே தான் ரியல் ஃபன்னே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி அனிமல் ஃபியரில் சம்மர் டார்க்கில் ஓட்டிகிட்ருக்கேன், ஸ்ட்ரீட் லைட்ஸும் எதுவும் இல்லை, ஆப்போசிட்லேயும் வண்டி இல்லை, என் கூடையும் வண்டி எதுவுமே இல்லை. சோலோவாக சம்மர் டார்க்கில் ஓட்டிகிட்ருக்கேன். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கலாம்னு சொல்லிட்டு மழை ஆரம்பிச்சிச்சு. மழைன்னா செம்ம மழை. ஸோ சரியான மழை. என்கிட்ட வந்து ரெயினிங் கியர்ஸ்லாம் இருந்துச்சு, ரெயின் ஃபேண்டன், ரெயின் டாப்ஸும் இருந்துச்சு. பட் எல்லாமே நான் வந்து பேக்கில் வச்சு நல்லா உள்ளே வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு கட்டிட்டேன், அவசரத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா நான் வந்து ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி அந்த அனிமல் ஃபியரில் இருந்ததால் எனக்கு வந்து எங்கேயும் நிறுத்தணும்னு தோணவே இல்லை, எங்கேயுமே சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் கழித்து இந்த பழைய பஸ் ஸ்டாப் வந்துச்சு. இங்கே தான் பைக் அப்படியே நிறுத்திட்டு வந்து நான் உள்ளே வந்துட்டேன். ரெயின் கேஸ் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா ரெயின் கேஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நனைஞ்சு தான் ஆகணும். மழை நிற்கும்போது ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு, அப்போயும் நான் வந்து ரெயின் கியர் வந்து எடுத்து போடவே இல்லை, அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸோ இதுதான் லாஸ்ட் பெட்ரோல் பங்க். நீங்கள் வால்பாறை ஏறுறதா இருந்தால் இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் வால்பாறை டவுனுக்கு தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சென்னையிலேருந்து வரும்போது பொள்ளாச்சி வழியாக வந்தேன், இப்போ வந்து உடுமலைப்பட்ட வழியாக போகலான்னு இருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட்டு ரைட்டு.
இப்போ 99 கிலோமீட்டர் காஃபி ஸ்டாப். ஸோ 99 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை அங்கே இருக்கேன், என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஸோ இங்கே ஒரு காஃபி குடிச்சுட்டு அப்படியே கால் பண்ணியிருந்தோம். ஸோ வால்பாறையில் வந்து நான் 5:00 கிளம்புனேன், அண்ட் தென் 1 hour ரெயின் சும்மாவே நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ டைம் வந்து 3:11 ஆகுது, மேபி இன்னும் 1 hour 1.5 hour வெயிட் போயிடுவேன். தாமரம் வந்தாச்சு, டைம் வந்து 4:35 ஆகுது, ஆல்மோஸ்ட் லைக் டொல்லாசிட் ஆகிடுச்சு ஃப்ரம் வால்பாறை. இதுதான் எண்ட் ஆஃப் வால்பாறை விலாக். ஆக்சுவலி 1.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ட்ரிப்பு, சோலோ ட்ரிப்பு, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஓகே, யூ லைக் இட்?